வணக்கம். அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. ஐயாவை பார்க்கறதுக்கு திரு சேகர் ஐயா வந்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே நமக்கு நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. ஓம் அரப்பெரும் ஜோதி அகத்தீஸ் ஆயிடும. ஓம் ராமலிங்க தேவாயணம. ஓம் திருமூல தேவாயணம். ஓம் திருவள்ளுவர் தேவாயணம். ஓம் கரூர் தேவாயணம். ஓம் பதஞ்சலி தேவாயணம். ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசி ஆயினம். எல்லா வல்ல இறைவன் திருவரால் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் பேரருளாலும் ஆசான் திருவடி பணிந்து என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். தொட்டனை தோறும் மணற்கேணே மாந்தற்கு கட்டணை தோறும் அறிவு. அப்படின்னா தோண்ட தோண்ட தான் தண்ணி வரும், ஊற்று பெருகும். அது மாதிரி வந்து நம்ம படிக்க படிக்கத்தான் நமக்கு வந்து அறிவு வளர்ச்சி ஏற்படும். இன்னொன்று என்னன்னு கேட்டால், இயற்கையாக வந்து ஒருமையும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமாற்படைத்து அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுடைய பல பிறவிகளுக்கு முன்ஜென்ம தொடர்பு தான் நமக்கு வந்து உதயமாகும். சில பேர் எவ்வளோ சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் என்ன காரணம் என்னென்னா, அந்த அறிவுபூர்வமானது அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ ஆசான் பேச சொன்னால் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து பேசுகிறாங்க. இன்றைக்கி நேரத்தை பேசவே கிடையாது. எனக்கு வந்து அறிமுகமானதுலேருந்து இன்னமும் பேசுகிறாங்க. எவ்வளோ நேரம் வேணுமாலும் பேசுவாங்க. கரெக்டாக சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் சாதாரண சொற்பொழிவு தான். அப்போ ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் உன்னைக்கால் மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்க. அப்போ வந்து என்னென்னா, ஒரு நிமிடத்திற்கு எத்தனை சொற்கள் பயன்படுத்திருக்கிறேன்னு கூறுவாங்க. அப்படியே எல்லாம் அசந்து போயிடும். அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா, இதில் வந்து ஒரு நமக்கு பிடிப்பானம் உண்டது ஆசானத்தை ரெடி தனி ஒரு தரி பெற ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம வந்து ஒன்று. அரங்கர் என்றாலே இது ஒரு இந்த பூலோகம் ஒரு அரங்கம், இந்த ஆண்டம் ஒரு அரங்கம், இந்த ஓங்காரக்குடில் ஒரு அரங்கம், அதன் தலைவன் ஆசிய அரங்க தேசம் ஆசியம் அது அரங்கம். என்னை பொறுத்த வரைக்கும் பொருள் நாங்கள் எடுத்துக்கிட்டது வந்து அரங்கம். இந்த உலகத்தில் நம்ம வந்து பிறந்திருக்கோம், இது வந்து ஒரு அரங்கம். இதுக்கு வந்து அண்டத்தை பிண்டத்தில் வைத்திருப்பது போல் ஆசான் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறார். நம்ம இதை வச்சு நம்ம வந்து என்ன செய்யணும், ஜென்மத்தை கடத்தணும். அது எந்த ரூட்டில் வேணுமாலும் நம்மளுடைய பொருள் ஜென்ம பலவரன் பண்ணியன்மா முன்னா அமையலாம், பெண்ணா அமையலாம், மேலுமாகவும் போகலாம், கீழுமாகவும் போகலாம். இது வந்து பல விதமான ஆங்கிளில் வந்து அது வந்து ஒன்றுக்கணும். ஆனால் வந்து மிட் பாயிண்ட் என்ன, ஜென்மத்தை கடத்தணும். ஜென்மத்தை கடத்தேற்றதுக்கு என்ன, ஆசான் வந்து என்ட்ரன்ஸு கேட்வே நுழைவாய். அப்போ ஆசானுடைய தருடைய பெற்ற பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்ற விட இருக்குன்னு எடுத்தவுடனே நம்ம பற்ற விட முடியாது. அப்போ வந்து என்னதுன்னா, திருவள்ளுவர் போலையோ ராமலிங்க சுவாமிகள் போலையோ ஆசானை போல ஒரு ஆசானுக்கு எந்த பற்றமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த உள்ளது இவ்வளோ வளர்ச்சி எவ்வளோடைய எண்ணில் நடங்காது, கணக்களை விட முடியாது. அந்தளவுக்கு ஒரு சிறந்த வளர்ச்சி. அப்படி வந்து என்ன, நம்ம என்னென்னா ஆசானுடைய திருவிடு நம்ம பட்டுறோம்னு சொல்லலாம். நமக்கு அதனுடைய ஆசை நமக்கு கிடைக்கும்போது நம்மளுடைய அறிவுபூர்வமாக நமக்கு தெளிவு கிடைக்கும். ஒரு தீர்வுக்கு வந்து நமக்கு வந்து அப்படியே சந்தேகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம கடவுளுடைய திருவுடையிலேயே நம்ம வந்து இருந்தோம்னு சொன்னால் திடீர்னு ஒரு பாயிண்ட்டை நமக்கு நமக்கு கிடைக்கும். அப்போ தான் வந்து என்ன யோசனை பண்ணுவோம், சரி ரைட்டாக தீர்வு பண்ணுவான், கரெக்டாக போய் செஞ்சிங்கன்னா அது கரெக்டாகவே. அதுக்கு புண்ணிய பலம் வேணும், அருள் பலம் வேணும், இதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால் தான் உடனே அமையும். நம்ம இருக்கு இல்லையா, அப்படி மீறி வந்து தள்ளி போகும்போது அதுக்காக நம்ம வந்து மெய் வருந்தி இறைவனோட கேட்கணும், பூஜை செய்யணும், அதுலேயும் பழைய மகளும் அன்னதானம் செய்யணும். தானமும் தவமும் தான் செய்வாராயில் வானவர் நாடு வழி திறந்தானவன். வானவர் நாடு வழி திறந்துருச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு. கோயிலில் வந்து கருவறையை திறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தரிசனம் பார்க்கறது எழுதி. அது மாதிரி வந்து வானவர் நாடு வழி திறந்துடுமேனா தானம் செய்யணும், தவம் செய்யணும். தன்பட்டு செய்தது தவம், பிறப்பட்டு செய்தது தானம். அப்போ பிற ஊர்களுக்கென்று மனம் எண்ணி இறங்குவது ஜீவகாரண்யம். இப்படி சுற்றி இப்படி சுற்றி இந்த பக்கம் வந்தாலும் ஒரே பாயிண்ட் தான், இப்படி சுற்றி அந்த பக்கம் போய் வந்தாலும் கடைசியில் மிட் பாயிண்ட் என்றான்னா தவம் தானம். தானம் கிடைக்க நமக்கு வந்து புண்ணிய பலம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்க அறிவு பலம் கிடைக்கும், அருள் பலம் கிடைத்தால் ஆசானுடைய ஆசை பிணிஞ்சிடும். அப்போ நம்ம வந்து ஜென்மத்தை கிடைத்திருக்கிற வழிக்கு போகணும். அதனால் நம்ம வந்து புண்ணியத்தை பெருக்கணும். புண்ணியத்தை சேர்க்கணும், எல்லாருமே புண்ணியம் செஞ்சிட முடியுமா? இங்கே எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான பேர் பசியாரு, அங்கே நமக்கு கோடியான வேறு பேர் பசியார வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதே அளவுக்கு செய்ய முடியலையேன்னு நம்ம மெய் வருந்தி நம்ம அந்த ஃபீல்டில் இறங்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு உதயம் கிடைக்கும். நம்மளுடைய பக்குவம் இவ்வளோ தான், நம்மளுடைய பலம் இவ்வளோ தான், இருந்தாலும் நமக்கு அடுத்த ஜென்மத்துடையாவது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வந்து உணர்வு நமக்குள்ளே ஏற்படும். நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி எவ்வளோ நேரம் வேணுமாலும் பேசலாம், அவங்க உங்களுடைய அறிவுபூர்வமான பொறுத்து. ஆசான் வந்து இன்னமும் தொன்று தொட்ட வந்து உரையாட்டிக்கிட்டே இருப்பாங்க.
அப்போ சொல்லும்போது ஒவ்வொரு கருத்துக்களும் அவ்வளோ புனிதமானது. ஏற்றுக்கிறதுக்கு நமக்குடைய அறிவிப்புக்கம் இருக்காது. அப்போவே ஆனால் எளிய முறையில் நல்லா தெளிவாக சொல்லுவாங்க. எந்த சந்தேகம் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் வந்து அவ்வளோ நீட்டாக அவ்வளோ பதில் பார்த்துக்கணும். நான் வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள்லாம் நாங்கள் வந்து பேசும்போது அங்கே வந்து பக்கத்தில் வந்து சொற்பொழிவு ஆற்றுவாங்க மாலையில் வந்து, அப்போ நாங்கள்லாம் வந்து எல்லோரும் பெரியவங்கள்லாம் சந்தேகம் கேட்பாங்க. கேட்கும்போது யார் எந்த டாப்பிக்கில் வந்து கேட்டாங்கனாலும் அதை எப்படி செய்யணுப்பா, இதை எப்படி செய்யணுப்பா அப்படின்னு சொல்லும் பிரச்சனை. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு வரணும் இடத்துக்கு சம்மந்தமாக கேட்டாங்க, அவங்க வந்து சொன்னாங்க ஜாதகம் பொண்ணு ஜாதகம் மாப்பிள்ள ஜாதகம் கொடுத்தாங்க, ரெண்டையும் வாங்கிட்டு வெளியில் வந்தாங்க. ஆசன் வெளியில் வந்தோடனே ஒரு நிமிஷம் டைம்ப்பா, இந்த பக்கம் ஆசை வந்துச்சுன்னா செய்யலாம், அந்த பக்கம் நான் ஆசை வரலன்னா செய்ய வேணாம் அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து வெளியில் வந்து நின்னோடனே செய்தி வந்துருச்சு. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே செய்தி வந்துருச்சு, செய்யலாம்ப்பா ஜாதகத்தில் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு கையில் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ தூரம் வந்து சொன்னதுபடி மாதிரி இருக்கும்போது அனுபவபூர்வமாக நினைக்கு வந்து வயசில் இருக்கக்கூடிய சில செயல்பாடுகள்லாம் வந்து ஆசான் மூலமாக நாங்கள் அறிஞ்சிருக்கோம். ஆசான் வந்து நம்ம மேற்படி நம்ம வந்து தொண்டு தோட்டத்தை நம்ம தொடர்ந்து அவருடைய திருவுடையை வணங்கி அன்னதானத்துக்கு நம்ம முன்னால் என்ற பொருளுதவி செய்து நம்மளால் முடிந்த பங்கை எடுத்துக்கொண்டு சொன்னால் அது இந்த ஆன்மாவுக்கு ஆக்கம் கிடைக்கும். ஆன்மா அப்படிங்கிறது என்னென்ன, ஆ என் மா, ஆ உயிர் என் மெய், மா உயிர்மை. அப்போ இந்த மூணும் இந்த மெய் உயிர் இரண்டு கலக்கும்போது ஆன்மா மா அப்படிங்கிறது வந்து உயிர்மை. அப்போ இந்த ஆன்மாவும் உயிரும் மெய்ய சேர்ந்தால் தான் உயிர்மை. அப்போ நம்ம இந்த மானிட தேகம் ஒரு ஆன்மாவை அடிப்படையாக கொண்டு இருக்கும். அந்த ஆன்மா புண்ணிய பலத்தின் அடிப்படையில் மாசுபடைஞ்சிருந்துச்சுன்னா அழிவு தெளிவடையாது. அறிவு தெளிவடையாமல் நாம் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது. இப்போ கண்ணாடி ஒளி மழுங்கப்பட்ட கண்ணாடி அப்படிங்கிறாங்க, ஜோ ஒன்று அதில் வந்து பிம்பம் வெளிப்படாது. என்ன புழுதி படைஞ்சு மாசுபடைஞ்சு அது வந்து தெளிவாக இருக்கும். அதையே வந்து சுத்தப்படுத்தி பார்க்கும்பொழுது நம்மளுடைய பிம்பம் தெளிவாக கிடைக்கும். அதே போன்று தான் இறைவன், இந்த ஆன்மா மாசுபடையாமல் புனிதமடையும் பொழுது இறைவன் வெளிப்படுவான். அப்போ இறைவன் வெளிப்பட்டால் நமக்கு எல்லா ஆற்றல்களும் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம பிறருக்கும் அந்த ஜென்மத்தை கடத்திட்டு கொண்ட வழிமுறையையும் நமக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் ஆசான் திருவடி பணிந்து ஆசான் தொண்டு செய்து நம்மளால் இரண்ட பொருள் செய்து பிற உயிர்களுக்கு என்ன இறங்குகின்றாயிருக்கு நம்ம வந்து பிரார்த்தனையிலே இருந்துகிட்ருக்கணும், தொடர்ந்து பிரார்த்தனை இருக்கணும். அப்போ செய்யும்போது வந்து நல்லது வரும், கெட்டது வரும். அப்போ கெட்டது வரும்போது வந்து சளிப்படையவே கூட. இப்போ வந்து நம்ம கடவுள் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறத உணரணும். ஏன் இப்போ இந்த ஆடை நம்ம வந்து உடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதை எடுத்தோன்னு எழுதிருந்தீங்கன்னா புது ஆடையாக வாங்கினோன்னா உடுத்திக்குவோம். ஆனால் அதை பிடிக்கும் போது அது அழுக்கு பிடிக்கும் பொழுது அதை நீக்கும்போது துவைச்சு அயன் பண்ணி இது நீட்டாக போடும்போது வந்தால் சரி இந்த ட்ரெஸ் எங்கே எடுத்தீங்க நல்லா இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து நம்ம ஆன்மாவும் மாசுபடுதி நீக்கிறதுனா சாதாரண விஷயமே கிடையாது. பதவிடமான எண்ணங்களும் அல்லல்களும் எல்லாத்தையுமே சந்தித்தே ஆகணும். அப்போ சந்திக்கும் பொழுது உன்னால் சமாளிக்க முடியவில்லையான் இறைவனை இறைஞ்ச வேண்டும். நான் என்ன பாவம் செய்தோம், ஏன் எனக்கு இந்த சோதனை, என்ன உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்காங்க நான் தான் இந்த முடிக்க, உன்னுடைய எதிரோடைய படையும் கூட எனக்கு நீங்கள் கருணை காமிக்கணும் அப்படின்னு ஆசான் ஒன்று இறைவனிடத்தில் என்ன இறங்கணும். அதுக்கு வந்து ஒன்றும் பொருள் உதவி தேவையில்லை. நீங்கள் எந்த இடத்துல எப்படி நினச்சிங்கனாலும் அந்த இறைவன் உன்னை தேடி வருகின்றான். ஜோதி அறிக்கா நம்ம கழுது அறிக்கை அகத்தையும் புகத்திலையும் இறைவன் இருந்துக்கிட்டு இருக்கார். இந்த அகத்தில் இறக்கக்கூடிய இறைவன் வெளிப்படணும்னு சொன்னால் இந்த மகான்மா தூய்மை அடையும். அதுக்காக ஆசான இடத்துல தொண்டு சேர்ந்து ஆர்மன் வேலை நாம் பேசணுமா, எந்த இது வேணுமாலும் பேசலாம், எவ்வளோ வேணுமாலும் பேசலாம், பேசிகிட்டே இருக்கலாம். தோண்டிப்பிச்சேன்னா இப்போ போனாங்க ரெண்டு பொண்ணுங்க, அண்ணன் பொண்ணு இந்த மாதிரி பிறந்தேன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொல்லும்போது இது எக்ஸத்தப்பா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசணுமா தான் அப்படியா அப்படின்னு நாங்கள் பேசினேன். எக்ஸத்தப்பா வந்து பேசுகிறேன், நீங்கள் எது வேணுமாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பேசுனா நீங்கள் ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் கிளம்பிருந்தேன்னா எந்த டாப்பிக்கில் வேணுமாலும் நம்ம வந்து கதிரை பேசி பேசுவேன். அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்த அரசியலமைப்புனா அரசியலமைப்பு, ஞானிகளுடையதுனா ஞானிகளுடையது, இந்த மாதிரி வந்து ஏற்படுத்திக்கிறேங்க. திடீர்னு பேச சொல்லி சொன்னோடனே எனக்கு வந்து என்ன சொல்கிறது எது சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் கொடுத்துற மாதிரி ஒன்றும் புரியலை. அப்போ பேசும்போது நான் வந்து திடீர்னு யோசனை பண்ணேன், யோசனை பண்ணிட்டு ஒரு கை ஒரு நாலு விஜயனா எழுத்தாணி உளிகொண்டு நான் வடித்த தமிழ் சிற்பம்
எழுதியவன் யாரென்று உனை கேட்டால் எனக்கு உறவுதான், என் தந்தை உடன்பரார்ந்தான் என்று மணக்கும் மொழியிலே மௌனமாய் பதில் கூறி சிரித்த முகலிடத்த நேசத்துடைய எண்ணாமோம் அப்படின்னும். இது வந்து எனக்கு அந்தந்த இடத்துல என்ன தோணுதோ அது என்னுடைய அறிவு பூர்வகிட்டதான் சொல்லணும். அது மாதிரி வந்து எந்த டாப்பிக்கை எந்த இடத்துல எந்த விஷயத்தினாலும் இறை சம்பந்தமாகவும் அது வந்து ஒரு பிரதிபலிப்பனா பலன் கொடுக்கக்கூடியதாகவும் பிறருக்கு அமையும்படியும் அது வந்து நம்ம வந்து சொல்லுக சொல்லில் பயனுடைய அச்சொல்லை பெரிதோர் சொல் வெல்லும் தன்மை அறிந்தன. ஒரு பொருள் ஒரு சொல் சொல்லிட்டோம்னா அதை அடுத்தவங்க வந்து என்ன சொன்னால் கிராஸ் பண்ணக்கூடாது, கிராஸ் பண்ணக்கூடிய வேர்டிங் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. அதை தான் திருவள்ளுவர் சொல்கிறார் பயனில் சொல்லாமை அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து சொல்லியிருக்கார். நம்ம ஆசானுடைய திருவிடையை பண்ணுவோம், அறம் செய்வோம், ஜென்மத்தை கடத்திட்டுவோம், மீண்டும் மீண்டும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஆசான் இடத்துல பணியணும், இறை நிலையில் இருக்கணும், நமக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஜென்மம்லாம் அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம்லாம் அடுத்த ஜென்மம் தெரியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்துட்டாவே உடனே கரலில் அந்த கருணையான பார்வை நமக்கு கிடைக்கும். என்னடா இந்த ஜென்மம்லாம் அடுத்த ஜென்மம் கேட்குறோம், அடுத்த ஜென்மம்லாம் அடுத்த ஜென்மத்திலையும் விடமாட்டோம் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வாய்ப்பு எளிதில் கிடைக்கிறதுக்கு நாம் திருவடிப்பணம் பற்றணும். கண்ணீர் ஆடியும் வளரையும் பாடியும் பறவையும் கொடி இருப்பதையும் கொண்டது விடாதனம் அப்படின்னார். எவ்வளவுதான் நம்மளை வந்து போட்டு நசுக்கினாலும் ஆனால் வந்து திருவடியை தவிர்த்து நம்ம வந்து அந்த சர்க்குலேஷனை விட்டு வெளியில் வரவே கூடாது. அமைச்சு அதிலே மன்றாடினால் உமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி வணக்கம். ரொம்ப நன்றி.